ஓம் பத்புரு சாய வித்மகே பக்கரது உண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து குரு பயிற்சிக்கு ஒவ்வொரு ராசிக்காரரும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி மேலே வந்து ரொம்ப ஆவலும் அதே மாதிரி பக்தியும் ரொம்ப எதிர்பார்ப்பும் இருந்த நேர்களாகி நீங்கள் வந்து நாளைக்கு தீபாவளி வர்றதுனால தீபாவளிக்கு செய்ய வேண்டிய பூஜை என்ன அந்த பூஜையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க அதற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து நாளைக்கு தீபாவளிக்கு செய்ய வேண்டிய பூஜையை பற்றி பார்க்கறக்குறோம் பொதுவாகவே அதாவது செல்வ வளத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பெட்டி பெட்டியாக பணம் கொடுக்கக்கூடிய குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை வந்து பார்த்திங்கன்னா அது குபேர பூஜை அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் இந்த குபேர பூஜையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் பொதுவாகவே கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சாமி பணக்கார சாமின்னு கேட்டு வைங்களே திருப்பதி பெருமாள் தான் பணக்கார சாமின்னு எல்லோருமே சொல்லுவோம் அந்த திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் வந்து இந்த குபேர பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் முதல் முதலாக அதே சமயத்தில் முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வசதியாகணும் நிறைய செல்வம் சேரணும் நிறைய கோடீஸ்வரர் ஆகணும் நம்ம மூணு தலைமுறைக்கு அழிக்காத சொத்து சேர்க்கணும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் அல்லது எதிர்பார்த்துட்ருப்போம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் வேண்டாங்க கடந்த காலங்களில் இருக்கிற சொத்து நஷ்டம் ஆயிடுச்சு இந்த நஷ்டமான சொத்து அல்லது இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தால் போதும் அதற்கு ஏதாவது ஒரு பூஜை இருந்தால் போதும் அதற்குன்னு ஏதாவது மந்திரம் இருந்தால் போதும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் சில பேர் கண்டுகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய செல்வங்களை எதிர்பார்க்குறா இருந்தாலும் சரி அல்லது கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அதற்கு குபேர வழிபாடு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது குல தெய்வத்துடைய அனுகரத்தையே ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தீபாவளி என்று குபேர வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த குபேர வழிபாடு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த குபேரரை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்காக நம்ம குபேர பகவானை வழிபாடு வழிபாடு வச்சிக்கிறோம் இல்லையா அந்த குபேர பகவானுக்கே ஒரு காலத்தில் வந்து வறுமை வந்துருச்சாம் எதிராளியுடைய சூழ்ச்சியினால இருக்கிற சொத்துல இழக்க வேண்டிய கை இருக்கிற காசு காசுபல்லாம் கரைய வேண்டிய ஒரு சோகமான அதே அதே சமயம் சமயம் வறட்சியான வந்து 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 ஒரு 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 ஏழையான சூழலுக்கு சூழலுக்கு வறுமையான குபேர குபேர பகவான் பகவான் ஆட்படுறார் அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட இந்த இந்த சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சு எனக்கு எனக்கு மாதிரி இருந்த சொத்தெல்லாம் கரைஞ்சிருச்சு நான் நிராயுதமான நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விட இழந்த சொத்து திரும்ப கிடைக்கணும் அது கிடைக்குமா அதற்கு என்ன என்ன வழி பரிகாரம் அல்லது என்ன வழிபாடு விஷயத்தை வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு சிவபெருமான் வந்து நீ மந்திரம் சொல்லு அதை பண்ணு இதை பண்ணு எதுவுமே சொல்லல நெல்லி மரம் மட்டும் நட்டு வை அதாவது நெல்லிக்காய் மரத்தை மட்டும் நீ நட்டு வை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு இப்போ நெல்லிக்காய் மரத்தை நட்டு நட்டுவையின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி எந்த கேள்வியும் கேட்காம குபேர பகவான் வந்து நெல்லி மரத்தை நட்டு வைக்கிறாரு அந்த நெல்லி மரம் வளர்ந்து காய்காய்க்கிற பருவத்துக்கு வருவதற்குள்ளாகவே இவருக்கு இழந்த சொத்து இழந்த செவ்வம்பெல்லாம் திரும்ப தானாகவே கிடைக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேலாக அணுதினமும் அல்ல அல்ல குறைய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இவருக்கு ஒரே ஒரு ஒரு யோசனை அதாவது நமக்கு வந்து இழந்த சொத்து கிடைச்சது சந்தோஷம் அணுதினமும் கிடைக்கக்கூடிய அல்லல்ல குறையாத ஐஸ்வர்யம் கிடைக்கிறது சந்தோஷம் இருந்தாலும் இது இந்த நெல்லி மரம் வச்சதுனால மட்டும் வருதா இதில் என்ன சூட்சமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமான மறுபடியும் வந்து வந்து கேள்வி கேட்குறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இந்திரன் வந்து அமுது உண்ணும் பொழுது அந்த அமுதத்தில் ஒரே ஒரு சொட்டு தவறி பூமியில் விழுந்துதான் அந்த ஒரு சொட்டு அமுதம் தான் நெல்லிக்கனியாக நெல்லி மரமாக வளர்ந்து லட்சுமி கடாட்சத்தை யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பில் இருந்துட்டுங்கிற விஷயத்தை வந்து சிவபெருமான் சொல்ல கேள்விப்படுறாரு இந்த குபேரர் அந்த நெல்லி மரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த குபேர சம்பத்தை தான் தீபாவளி என்று நம்ம எவ்வளவு பூஜை வச்சுக்கிட்டு இருந்தாலும் செல்வ வளம் வேணும் அப்படின்னா பற்றாத செல்வம் வேணும் அப்படின்னா கட்டுக்கட்டாக பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக குபேர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தீபாவளி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தலைக்கு குளிச்சிட்டு காலையிலேயே நம்ம வந்து கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குளியில் எடுத்திருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே மறுபடியும் வந்து குடிச்சிட்டு புது துணி புது ஆடைகள் இருந்ததுன்னா நம்ம வந்து புது வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் அல்லது வந்து இருக்கிற ஆடைகளிலேயே தோய் அதாவது நம்ம வாஷ் பண்ணணும்னு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் அதாவது குபேர பகவானுடைய படத்தை வந்து வடக்கு நோக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி லட்சுமி படத்தை வந்து லட்சி மகாலட்சுமியோடைய படத்தை வந்து நீங்கள் வடக்கு பொம்மை வச்சுக்கலாம் குபேர படமாக குபேர படத்தை வச்சுக்கிறது நல்லது லட்சுமி படத்தை வச்சுக்கிறது நல்லது இந்த இரண்டையும் விட வந்து குபேர பொம்மை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகந்துகிட்ருக்கும் ஒரு சின்ன மனையில் குபேர பகவானுடைய பொம்மையை வந்து வடக்கு நோய் அடுக்கி அந்த குபேர பகவான் பொம்மைக்கு முன்னாடி ஒன்பது காயின்ஸ் வைக்கணும் ஒரு ரூபா காயின்ஸ் அந்த ஒரு ரூபா காயின்ஸ் ஒன்பதுமே வந்து அகல் விளக்கில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மனசுல பதிய வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேர பகவானை சுத்தி வந்து நெல்லிக்காய் இருபத்தி ஒரு நெல்லிக்கண்ணிகள் வந்து குபேர பகவானை சுத்தி நம்ம பரப்பி வைக்கணும் ரெண்டாவது அந்த குபேர பகவானுக்கு பக்கத்திலேயே லட்சுமி படம் இருந்தாலும் சரி அஷ்டலட்சுமி படமாக இருந்தாலும் சரி அல்லது குபேர பகவானுடைய படமா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சொம்பு தண்ணி பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு நிற சொம்பு தண்ணி வைக்கணும் அந்த தண்ணியில் வந்து ஒரு மஞ்சள் கொட்டை போட்டு வைக்கணும் அதை மஞ்சள் கொத்துன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க மாங்கலியத்துக்கு உபயோகப்படுத்துகிற அந்த மஞ்சள் கிழங்கு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு போடணும் அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதாவது மூன்று ஏலக்காய் வந்து உரித்து அந்த தண்ணிக்குள்ளே அது வந்து தீர்த்தமாக பாவிக்கப்படுகிற அந்த புனித நீரில் வந்து மூணு ஏலக்காய் போடணும் அதாவது அந்த நிறசொம்பு தண்ணியில் வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு மூணு வந்து ஏலக்காய் போட்டு அதற்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த தேங்காயை சுற்றி எட்டு மாயிலை மாயிலை அப்படிங்கிறது அஞ்சு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் பன்னெண்டு வைக்கலாம் ஆனால் எட்டு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறத கொண்டான ஒரு சூட்சமம் இருக்கிறதுனால அந்த தேங்காயை சுத்தி வந்து அந்த பித்தளை சொம்பில் அந்த அதாவது அந்த அந்த கலசத்தில் வந்து எட்டு மாயிலையை வந்து வைக்கணும் வச்சுட்டு அதற்கு முன்னாடி கற்பூரம் அல்லது வந்து நெய் விளக்கு ஏத்தியோ நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நீங்கள் மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க சாதாரணமாக மண்டியிட்டு குபேர பகவான் வந்து நம்ம சிவபெருமான் கிட்ட எந்த மாதிரி கேட்டாரோ அந்த மாதிரி நீங்க வந்து யதார்த்தமான பாஷைகளில் உங்களுடைய செல்வங்களை அதாவது உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வ வளம் கிடைக்கக்கூடிய அல்லது இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அணுகிரகமான ஐஸ்வரியமான யோகங்களை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் குபேர பகவானுடைய அஷ்ட ஐஸ்வரியங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் நாளை வருகிற அதாவது அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்